இந்த மாநாடு நான் அந்த அளவுக்கு எங்கள் பொதுச் செயலாளர் கவனம் செலுத்தினார். அதே மாதிரி நாங்களும் கவனம் செலுத்தினோம். எங்களுக்கு நீங்களும் முத முத நான் இந்த மாநாட்டை பற்றி இங்கே இதே மாவட்ட அலுவலகத்தில் உங்களை கூப்பிட்டு இந்த மாநாடு எது மாதிரியும் இல்லாமல் புது மாதிரியாக இருக்கும், கின்னஸ் சாதனை புரியும், வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு மாநாட்டை எவரும் நடத்தியிருக்க மாட்டான், அதிமுகவை தவிர எவரும் நடத்தியிருக்க மாட்டாங்க. இந்த மாநாடு அந்த மாதிரி பேசப்பட போயிடுது அப்படின்னு சொன்னேன். நினச்சா இல்லையா? என்னப்பா மதி வாயி இப்படி ப்ரெஸ் பீப்பா இப்படி உண்மையிலே பயங்கரமான எழுச்சி. அது பார்த்தா டிஜிட்டல் அது இதும் பார்த்தா புதுமையாக வேற. இதை காட்டிலும் கொளுத்தும் வெயில். அன்றைக்குன்னு மதுரையில் 108 டிகிரி ஆயிடுச்சு. அந்த வெயிலையும் தொண்டம் வந்து குரம் கரகோஷம் எழுப்பி வந்து உட்கார்ந்து அந்த சுட்டரிக்கும் வெயிலில் பேசுகிற பேச்சையும் கழக பொதுச் செயலாளர் பேசி முடிவு வரை அப்படியே அமர்ந்து கேட்ட ஒரு வரலாற்று நிகழ்ச்சி இந்த மாநாடு. எல்லாரும் பிரமித்து போயிட்டாங்க. இந்த மாநாட்டுக்கு நாங்கள் செஞ்ச அத்தனை ப்ரொமோட் நிகழ்ச்சியும் ஒரு படத்துக்கு ப்ரொமோட் பண்ணுவாங்க. படத்தை தயாரிக்கும் முன்னால் அந்த படத்தை பற்றி வெளியிடுறது ஆகோன்னுவாங்க. அந்த படம் ஃபெயிலியராகவும் ஆகும், தெரியும்ல உங்களுக்கு, அதெல்லாம் தெரியும். ஆனால் எங்கள் மாநாடை பற்றி நாங்கள் அப்பப்போ ப்ரொமோட் பண்ணும்போது மாநகர் மாவட்ட கழகத்தில் 3 மாவட்டத்தில் செஞ்சாலும் எங்கள் மாநகர் மாவட்டத்தில் செய்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் நீங்கள் கொண்டு சென்றதுக்காக உங்களுக்கு கூடான கோடி நன்றி. அப்பா அந்த ஊடக பெருமக்களுக்கு, பத்திரிகையாளர்களுக்கு கூடான கோடி நன்றியை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறதுக்கு உங்களையெல்லாம் அழைச்சிருக்கோம். இது மாதிரி ஒரு நிகழ்வை நடத்தி கொடுத்த பெருமை தொண்டர் இங்கே குடிமை இருக்காங்க பாருங்கள், தொண்டர்கள் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும். ஒரு நிகழ்ச்சியை நடத்துறது என்பது சாதாரண காரியம் இல்லை. நான் மட்டும் நினச்சா முடியாது. எம்எஸ் பாண்டியோ அண்ணாதுரையோ இங்கே இருக்க தம்பி குமாரோ இங்கே இருக்கிற மேயரோ இங்கே இருக்கிற ராஜாவோ யார் எங்கே நாங்கள் மட்டும் நினச்சா முடியாது. எல்லாரும் கழக தொண்டர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து பாடுபட்டால் தான் முடியும். அந்த பாடுபட்ட அப்படிப்பட்ட அதுக்கு நிகழ்வுக்கு காரணமாக இருந்த நிர்வாகிகளுக்கெல்லாம் இன்றைக்கி கூப்பிட்டு அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிற இந்த விழாவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்ததில் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன்.